பிரைஸ் லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர், கர்த்தரோட நாமத்தினால உங்கள் எல்லாருமே ஆசீர்வதிக்கிறேன். எல்லாருமே சந்தோஷமாக இருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ இன்னைக்கு எல்லோரும் சர்ச்சுக்கு போயிட்டு வந்திருப்பீங்க. ஸோ நானும் போயிட்டு வந்தாச்சு. இன்றைக்கி நம்ம நேற்று வந்து என்ன பார்த்தோன்னா, புதிய சிருஷ்டி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம். இதை தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அடுத்தது நம்ம புதிய இருதயம். ஆண்டவர் நம்மளை படைத்த உடனே நம்மளுக்கு ஒரு முக்கியமான ஃபஸ்ட் விஷயம் என்னென்னா, இருதயம். ஸோ இப்போ இருதயத்தை பற்றி பைபிளில் எங்கெங்கே என்னென்ன விதமாக கொடுத்துருக்குது, நம்மளுக்கு அதை எப்படி புரியணுங்கிறத நான் உங்ககிட்ட சொல்கிறேன். ஸோ கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். ஸோ இதான் புதிய இருதயத்தை குறித்து நம்ம பார்க்க போகிற வசனங்கள் எல்லாம். பைபிள் இருந்தால் கண்டிப்பாக எடுத்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க. பைபிள் இருந்தால் டைரெக்டாக எடுத்து மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு எசேக்கியேல் 36:26 வசனத்தை நம்ம பார்ப்போம். நான் படித்து காட்டுறேன். உங்களுக்கு நவமான இருதயத்தை கொடுத்து உங்கள் உள்ளத்திலேயே புதிதான ஆவியை கட்டளையிட்டு கல்லான இருதயத்தை உங்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை உங்களுக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு நம்ம ஆண்டவர். அப்போது ஆண்டவருக்கு நம்மளுக்கு முன்னாடியே தெரியுங்க நம்ம இருதயம் எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ புது சிருஷ்டிப்பு ஆகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்மளோட இருதயங்கள் முற்றிலுமாக கல்லாக தான் இருந்திருக்கும். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்குறாரு அப்படின்னா, நம்ம புதுசாக நம்ம கிரியேட் ஆனதுக்கப்புறம், அதாவது பேப்டிஸ்ட் எடுத்ததுக்கப்புறமாவது, நம்மளோட இருதயம் வந்து ஒரு சதையான இருதயமாக மாற வேண்டும் என்று எதிர்பார்க்குறாரு. அதுதான் நம்ம இந்த வசனத்தில் பார்க்குறோம். அடுத்தது 1 Samuel 10:9 பார்ப்போம். நான் கீழே ஆக்சுவலாக எழுதியிருக்கேன், அதை வந்து பார்ப்போம். நான் படித்து காட்டுறேன், பாருங்கள். அவன் சாமுவேலை விட்டு போகும்படி திரும்பின போது தேவன் அவனுக்கு வேறொரு இருதயத்தை கொடுத்தார். அந்த அடையாளங்கள் எல்லாம் அன்றைய தினமே நேரிட்டது. ஸோ இந்த வசனத்தில் நம்ம முக்கியமாக பார்க்க போகிறது இருதயத்தை கொடுத்தார். அப்போ தேவன் சவுலுக்கு வேறு இருதயத்தை கொடுத்தார். அதே தேவன் தான் இப்பொழுதும் நமக்கு ஒரு புதிய இருதயத்தை கொடுக்க விரும்புகிறார். இயேசப்பாவை தவிர நம்ம உலகத்தில் வேற யாராவது நம்மளுக்கு புது இருதயத்தை, அதாவது ஒரு பிளேடோ கத்தியோ வைக்காமல் புது இருதயத்தை யாராவது கொடுக்க முடியுமா? கண்டிப்பாக சான்ஸே கிடையாது, நான் ஷோராக சொல்லுவேன். ஸோ கர்த்தரை தவிர்த்துட்டு இந்த காரியத்தை அற்புதமாக யாருனாலுமே செய்ய முடியாது. அப்போ நம்ம கர்த்தருக்கு ஒப்புவிச்சு நடக்கிறப்போ நம்மளுக்கு புதிய இருதயத்தை அவர் கட்டளையிடுவார். இது வரைக்கும் நம்ம நடக்காமல் கூட இருந்திருக்கலாம், இனிமேலாவது நம்ம ஆண்டவருக்கு நம்மளோட இருதயத்தை ஒப்புவிச்சு பார்ப்போம். இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம எல்லாருமே நம்மளை ஒப்புவிச்சிட்டோம். ஒப்புவிச்சதுக்கப்புறம் ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அதை தான் மத்தேயும் 15:19 கொடுக்கப்பட்டிருக்கு. அவர் நம்மை அசுத்தப்படுத்தும் எல்லாவற்றிலும் இருந்து நம்மை விடுவிக்க விரும்புகிறார். இயேசு சொல்லுகிறார், இருதயத்திலிருந்து பொல்லாத சிந்தனைகளும் கொலை பாதகங்களும் விபச்சாரங்களும் வேசித்தனங்களும் களவுகளும் பொய் சாட்சிகளும் தூஷணங்களும் புறப்பட்டு வரும். இத்தனை விஷயங்கள் நம்ம மனசில் இருக்குன்னு கர்த்தர் சொல்கிறாரு. அப்போ எப்படி நம்ம புது இருதயத்தை பெற முடியும்? அதுக்கும் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, நம்மை நாமே நிதானித்து அறிந்து கர்த்தர் மூலம் சுத்திகரிப்பை பெறலாம். எப்படி பெறலாம் அப்படின்னா, அவருடைய இரத்தத்தின் மூலம் நமக்கு புதிய இருதயம் கிடைக்கிறது. இப்போது ஆண்டவருடைய இரத்தத்தினால நம்மளோட இருதயத்தை புதுப்பிச்சாச்சு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னு கேளுங்க. 1 Samuel 16:7 கர்த்தர் சாமுவேலிடம், மனுஷன் முகத்தை பார்ப்பான், கர்த்தரோ இருதயத்தை பார்க்கிறார் என்றார். இது ஏன் ஆண்டவர் சொல்லியிருக்காரு தெரியுமா? இதெல்லாம் ஆண்டவர் நம்ம புதுப்பிச்சு கொடுத்தாலும் நம்ம இன்ன வரைக்கும் அதையாக ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம். சொல்லுங்கள், எல்லாருமே பேப்டிஸ்ட் எடுத்தாச்சு, பைபிள் படிக்கிறோம், அனுதினமும் வார்த்தை கேட்குறோம், வசனம் பார்க்குறோம். இதில் நம்ம ஒரு 50% நம்ம ட்ரை பண்ணுறோமா? ட்ரை பண்ணுறது கிடையாது. அப்போ ஆண்டவர் நம்மளை வெளியரங்கமாக பார்த்தாருன்னா அவர் எப்படி அவரோட கெஸ்ட் வந்து இருக்கும் சொல்லுங்கள். வெளியரங்கமாக நம்ம நடிப்போம், வெளியே ஒரு பார்ட்டிக்கு போகிறதா இருந்தால் நல்ல ட்ரெஸ் போட்டுப்போம், வேறு ஒரு இடத்துக்கு போகிறதா இருந்தால் நார்மல் ட்ரெஸ் பண்ணிக்கிறோம். ஸோ இந்த மாதிரி நம்ம ரெட்டை வேஷம் போட்டு எல்லாருமே வாழ்ந்துட்டுருக்கோம். ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, நீ உண்மையாலுமே இந்த விஷயத்துலேருந்து நீ மாறிட்டியா, இல்லை நீ கவலையில் இருக்கியா, கண்ணீரில் இருக்கியா, நான் வந்து உன்னை வெளியில் பார்த்து எடை போட மாட்டேன், உன்னோட இருதயத்தை தான் பார்ப்பேன் அப்படின்னு தெளிவாகவே சொல்லிட்டார். ஸோ ஆண்டவர்கிட்ட நம்மளால சீட் பண்ணவே முடியாது. அடுத்த காரியம் என்னென்னா, நம்ம எல்லாருமே சபைக்கு போகிறோம் இல்லையா, ஆண்டவரை நம்ம உதடால் மட்டும்தாங்க துதிக்கிறோம், இருதயத்தால் துதிக்கிறது ரொம்ப கம்மியாக போயிடுச்சு. இப்போ அதையும் ஆண்டவர் சொல்கிறார், என்கிட்டேருந்து நீங்கள் புது இருதயத்தை பெற்றுக்கிறீங்க, புது சிருஷ்டிப்பை பெற்றுக்கிறீங்க, எல்லாத்தையுமே ஆசீர்வாதத்துலேருந்து எல்லாத்தையுமே நம்ம வாங்கிக்கிறோம் இயேசுப்பாட்டேந்து. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேளுங்கள். மத்தேயு 15:8 இயேசு சொல்லுகிறார், இந்த ஜனங்கள் தங்கள் உதடுகளினால் என்னை கனம் பண்ணுகிறார்கள், அவர்கள் இருதயமோ எனக்கு தூரமாய் விலகி இருக்கிறது. உங்கள் இருதயம் தேவனிடத்திலிருந்து விலகி இருக்கிறதா? சொல்லுங்கள் என்கிட்ட, உங்களோட இருதயம் அப்படியா இருக்குது?
அப்படி இருந்தால் இனிமே மாறிடுங்க. ஆண்டவர் எவ்வளோ அழகாக நம்மளுக்கு விஷயங்களை சொல்கிறார். ஒரு இருதயத்தை புதுசாக கொடுக்குறாரு, அதுக்கு வழி நடத்துகிறாரு, நம்மளோட பொல்லாத சிந்தனைகளை எடுத்து தூக்கி போடுறாரு, அவரை ரத்தத்தினால புதுப்பிச்சு கொடுத்துருக்கிறாரு, எவ்வளோ காரியங்கள் செய்கிறாரு. நம்ம இனிமே ஆண்டவரை நம்மளோட உதடால துதிக்கவே கூடாது, நம்ம முழு இருதயத்தோடு துதிக்கணும். ஓகே, ஆல்ரெடி நிறைய பேர் அப்படி தான் இருப்பீங்க, நான் எல்லாரையுமே குற்றம் சொல்லலை. ஸோ சில பேர் அப்படி இருப்பாங்க, அவங்கள வந்து கண்டிப்பாக ஆண்டவர் மாற்றிடுவார்னு நான் விசுவாசிக்கிறேன். இப்போ அடுத்தது என்னென்னா, மத்தேயு 22:37 லாஸ்ட்டாக இதோட முடியுது. இருதயம் என்பது அன்பின் அடையாளமாகும். நம்முடைய இருதயம் சர்வ வல்லமை உள்ள தேவன் வாசம் பண்ண விரும்புகிற மகா பரிசுத்த ஸ்தலம் போல் இருக்க வேண்டும். எனவே உங்கள் தேவனாகிய கர்த்தரிடத்தில் முழு இருதயத்தோடும் அன்பு கூற வேண்டும். ஆண்டவர் நம்ம உடம்புல எத்தனையோ பார்ட்ஸ் இருக்குது, ஆனால் ஆண்டவர் விரும்புகிற ஒரு விஷயம் என்ன தெரியுமா? இருதயம். ஏன்னா இருதயத்திலிருந்து தான் அன்பு தோன்றுகிறது. அந்த இருதயத்தில் தான் அவர் வாசம் பண்ணணும்னு விரும்புகிறார். அப்போ அந்த இருதயத்தை நம்ம உண்மையாலுமே பரிசுத்தமாக தான் வச்சுருக்கணும். அந்த இருதயத்தை வந்து பல எண்ணங்கள், ஒரு நாளைக்கு நம்ம எத்தனை விஷயங்கள் சிந்திக்கிறோம் சொல்லுங்கள். எல்லாருமே பரிசுத்த எண்ணங்கள் மட்டும்தான் நம்ம சிந்திக்கிறோமா? கண்டிப்பாக நான் கிடையாது. ஏன்னா பாவங்களை சிந்திக்கிற இடமா தான் அந்த இருதயம் இருக்குது. அப்போது இனிமே நம்ம பரிசுத்தத்தை மட்டும் சிந்திக்கிறத இருதயமாக மாற்றினா கண்டிப்பாக ஆண்டவர் வாழ்கிற ஒரு மகா பரிசுத்த இருதயமாக உங்களோட இருதயமும் கண்டிப்பாக மாறும். இப்போது நான் இதெல்லாத்தையும் நான் ஃபாலோ பண்ணுறேன், ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்கிறவங்க எல்லாருமே ஒரு ஆமேன் சொல்லிட்டு இந்த வசனத்தை சொல்லுங்கள். உம்மை என் முழு இருதயத்தோடும் துதிப்பேன், நாள் முழுதும் உம்மை கீர்த்தனம் பண்ணுவேன். சங்கீதம் 138:1. ஸோ தினமும் உங்களோட இருதயம் புதுப்பிச்சுக்கிட்டே இருக்கணும். நம்ம பழசாக இருந்தாலும் நம்ம புதிதாக ஆண்டவர் மாற்றி கொடுத்துருக்கிறாரு அவரோட பரிசுத்தமான ரத்தத்தை கொண்டு. இந்த வசனத்தை இன்றைக்கி சொல்லி அவருக்கு ஒரு ஆமேன் ஹலேலூயா சொல்லுங்கள். நம்மளோட இருதயத்தை மாற்றின அற்புதமான தகப்பனுக்கு. நாளைக்கு ஒரு புது டாப்பிக்கோடு வரேன், எல்லாருமே ஒரு நோட்ஸ் எடுத்துக்கோங்க கண்டிப்பாக. ஏன்னா அட்லீஸ்ட் நம்ம ஃபுல்லாக எடுக்காட்டியும் வெறும் வசனங்களையாவது நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இருதயம்ங்கிற டாப்பிக்கை சிஸ்டிப்புன்னு சொல்லிட்டு அந்த நாளையும் எழுதிக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு பைபிள் படிக்கிறப்ப கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கர்த்தருக்குள்ளே எல்லாருமே சந்தோஷமாக இருங்க. காட் பிளெஸ் யூ. பை.